தேவி பிரசாத் சட்டோபாத்யா அவர்களின் இந்திய தத்துவ இயலில் நிலைத்திருப்பனவும் அழிந்தனவும். வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். புலனறிவாகிய பிரதக்ஷியம் என்பது மனம் அமைத்துக் கொள்வது, ஒன்றுமே இல்லாமல் நேர்வது என்ற இலக்கணம் மேலே சொன்ன பிரம்மைகளையும் புலன்காட்டும் மாயத் தோற்றங்களையும் தானாகவே விளக்கிவிடுகிறதில்லை. இவற்றை விளக்காமல் இவற்றை வைத்துக்கொண்டே திங்நாகர் கூறும் மேலே கண்ட இலக்கணத்தில் ஒரு அபாயம் உண்டு. அது யாதெனில், நோயுற்றும் திரிந்தும் உள்ள கண்ணும் மனமும் காட்டும் பிரம்மைகளும் மாயத்தோற்றங்களும் கூட சரியான பிரதக்ஷிய பிரமாணங்களே என்று கொள்ள வேண்டி வருவதே. பிரம்மையும் மாயமும் இல்லாத பிரதக்ஷியத்துக்கு எப்படி இலக்கணம் கூறுவது? அதை எப்படி அறுதியிட்டு கூறுவது? அந்த இலக்கணத்தில் அப்ராந்து, அதாவது பிரம்மையற்று மாயமில்லாத என்ற இயல்பையும் சேர்த்து கொள்ள வேண்டும். திக்நாகரே இந்த இயல்பை தன் பிரதக்ஷிய இலக்கணத்தில் சேர்த்து கொள்ளவில்லை. ஏனென்றால் இதை ஒப்புக்கொள்வது அவருடைய கொள்கையான விஞ்ஞானவாதத்தையே அழித்துவிடும் காரியமாகிவிடும். இதை அவரே உணர்ந்தும் இருக்கிறார். கருத்து முதல்வாதத்தை எதிர்ப்பவர்களில் முன்னணியில் இருக்கும் வாசஸ்திரபதி மிச்சரர் என்பவர் இதை பொருத்தமாக எடுத்து கூறுகிறார். பிரம்மையற்ற மாயமில்லாத என்ற இயல்பை திக்நாகர் தன் பிரதக்ஷிய இயல்புகளுடன் சேர்க்காமல் ஏன் விளக்கினாரெனில், இந்த இயல்பை ஏற்றுக்கொள்வது அவருடைய விஞ்ஞானவாதம் முழுவதுக்குமே தற்கொலை போன்றதாகிவிடும் என்பதால்தான் என்பது சிசிரர் கூற்று. இதற்கு ஸ்டெர்பாட்ஸ்கி ஒரு விளக்கம் தருகிறார். அந்த இயல்புகளை சேர்த்துவிட்டால் அது யோகசாரர்களுடைய கருத்துக்களை ஒதுக்கிவிடுவனவாகிவிடும். வெறும் அனுபவத்தை மட்டுமே அடிப்படையாக கொள்ளும் அறிதல் என்பது வெறும் ஒன்றுக்கும் உதவாத மாயத்தோற்றம் என்பது யோகாசாரர் கொள்கை. கருத்துக்கள் மட்டுமே நிஜமானவை ஆகும்போது சாதாரணமான வாழ்க்கையின் அறிவுகள் அனைத்துமே அவை புறத்துப் பொருள்களை பற்றியவை, தாமே வெறும் தோற்றங்களே. இந்த நிலையில் ஓர் உண்மையான விஞ்ஞானவாதி அப்ராந்த பிரம்மையில்லாத மாயமில்லாத என்ற இயல்பை சரியான பிரதட்சத்துக்குரியனவாக சேர்த்து கூறுவது எப்படி சாத்தியமாகும்? விஞ்ஞானவாதிகளின் வாதங்களில் மிகவும் முக்கியமானது எதுவென்றால், அறிவு என்பது எல்லாமே, குறிப்பாக பிரதட்சியம் புலன் தரும் அறிவுகள், தெளிவாகவே புரியும் மாயத்தோற்றங்கள், பிரம்மையால் தோன்றுவன, கனவுகள் என்பன போலத்தான் விளக்கப்படல் வேண்டும். சுருக்கமாகச் சொன்னால், சரியான பிரதட்சியம் என்பது பிரம்மையானதோ மாயமானதோ என கூறுவது விஞ்ஞானவாதத்தை கைவிடுவதாகவே முடியும். திக்நாகர் அதை செய்ய விரும்பவில்லை. இது தர்மகீர்த்திக்கு தெரிந்த மிகச் சுலபமான பிரச்சினைதான். இதை அவர் கவனிக்காமல் விட்டது அவருக்கு பிரதட்சியத்தை பற்றிய தீவிரமான ஆர்வம் அடிப்படையாகவே இல்லை என்பதை காட்டாது. பிரதட்சியமும் பிரம்மையும் பயமும் தான் என்று குழப்புவதற்கு இடமளிக்காமல் புலனறிவு சரியான அறிவு என்று ஒருவர் சர்ச்சை செய்தல் இயலுமா? அதனால்தான் தர்மகீர்த்தி திக்நாகருடைய இலக்கணத்தை மாற்றியமைத்து மாயம் இல்லாத என்பது போன்றவற்றையும் சேர்த்து கூறுகிறார். பிரமாணங்களை பற்றிய தீவிரமான சிந்தனைப்படி பார்க்கும்போது இப்படி சேர்த்து கூறுவது நியாயமே என்பது தெளிவு. ஆனால் ஒரு விஞ்ஞானவாதி என்ற முறையில் இது நியாயமாகுமோ என்பதே கேள்வி. தர்மகீர்த்தியின் நூலுக்கு விளக்கம் தருபவர்களுக்கு இது ஒரு மிக கடினமான பிரச்சினைதான். அவர்களில் யாருமே நூலாசிரியர் ஓர் உறுதியான கருத்து முதல்வாதியாகவே இதை கூறுகிறார் என்று காட்ட முற்படவில்லை. வினீத தேவர் இந்த விஷயத்தை விளக்குவதற்கு முற்பட்டு ஒரு மாதிரியாக ஏதேதோ சொல்லி தர்மகீர்த்தியின் கருத்து முதல்வாதத்தை பிழைக்கு வைத்து விடலாம் என்று நம்புகிறார். ஆனால் தர்மோத்தரர் இப்படி சப்பை கட்டுகள் கட்டுவதை விட்டுவிட்டு இதற்கு மிகவும் வெளிப்படையாகவே கருத்து முதல்வாதத்திற்கு எதிரான அநேகமாய் எதிர்த்தரப்புக்கு ஆதரவாகவே விளக்கம் தருகிறார். இது எப்படி நியாயமாகும்? தர்மோத்தரருடைய உரைக்கு திப்பணி என்ற குறிப்பிறை எழுதியவரோ மிகவும் வெட்ட வெளிச்சமாய் இதை ஒப்புக்கொள்கிறார். அவர் தர்மகீர்த்தி பிரதட்சியத்தை இலக்கணம் கூறி அறுதியிடும் விஷயத்தில் தனது கருத்து முதல்வாதத்தை கைவிட்டு பொருள் முதல்வாதிகளின் கட்சியையே எடுத்துரைக்கிறார் என்று கூறுகிறார். தர்மகீர்த்தியின் கருத்துக்களை விளக்கிக் கூறுபவர்களிடையே உள்ள இந்த முரண்பட்ட விவாதம் நமக்கு மிகவும் விசேஷமான முக்கியத்துவம் உடையது. அதை சுருக்கமாக காண்போம். வினீத தேவர் கூறுவது, அப்ராந்த என்ற சொல்லின் பொருள் மாயமில்லாத பிரம்மை கொள்ளாத என்பது. அதாவது ஒரு பொருளை அடைந்து உணரும் விஷயத்தில்
துணை செய்யும் அறிவு எத்தகைய பொருத்தமின்மையும் இல்லாது அவிசம்வாதக. ஆயினும் இப்படி சொல்வதை அறிவுக்கு பற்றுக்கோடான அதற்கு நேர்தொடர்புள்ள ஒரு பொருள் பற்றிய அறிதல் என்னும் செயலுக்கு உரியதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பொருளை அறிதல் என்னும் போது அறிவுக்கு பற்றுக்கோடான ஒன்று உண்டு என்பது உறுதி. மரம் என்று உணரும் அறிவுக்கும் மரம் என்று கருதும் பொருளுக்கும் உள்ள தொடர்ச்சி இதுதான். இதுவே ஆலம்பலம் உபாலம்பம் என்று குறிப்பிடப்படுவது. இவ்வாறு அறிதலுக்கும் பற்றுக்கோடான பொருளுக்கும் மாயம் இல்லாத என்பதை சேர்த்து இலக்கணம் கூறினால் யோகாசாரர்களின் கொள்கையை மறுத்தது ஆகும். அறிதல் அனைத்தும் அவர்கள் கருத்துப்படி அதற்கு தொடர்புடைய பொருளையே என்பதும் இல்லாத ஒன்றே. தர்மகீர்த்தியின் நூல் யோகாசாரர் சௌந்தராந்திகர் என்ற இருவருடைய கொள்கைகளையும் விளக்கி கூறவே எடுத்த ஒன்று. ஆகவே அவர் அப்ராந்த என்ற சொல்லை எத்தகைய பொருத்தமின்மையும் இல்லாத வகையில் என்ற பொருளில் வழங்கி அதை அறிதலுக்கு சேர்த்து கொண்டது அவ்விருவருக்கும் உடன்பாடானதாகும். மேலே காட்டிய வினீத தேவரின் கூற்றை புரிந்து கொள்ள முயல்வோம். இனி அது பற்றி ஒரு அம்சத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதாவது அவர் பிரதத்தியம் பற்றிய மாயமில்லாத என்ற சொல்லை இரண்டு விதமாக பொருள்படுத்தலாம் என்று காட்டுகிறார். இந்த இருவகை விளக்கமும் சௌத்ராந்திகர் கருத்து முதல்வாதத்திற்கு எதிராக கூறும் கொள்கைக்கு முற்றிலும் பொருந்தும். இது மட்டுமன்றி அவர் மற்றொன்றும் கூற முற்பட்டு தாம் கூறிய விளக்கத்தில் இரண்டாவது யோகாசாரர்களின் கொள்கைக்கும் பொருந்தும். ஆகவே இரண்டு வகையில் தான் செய்த விளக்கமே சரியானது என்கிறார். இதற்கு என்ன பொருள்? தர்மகீர்த்தியின் இலக்கணத்தில் கருத்து முதல்வாதத்திற்கு எதிரான சாய்வு இருப்பது என்னவோ உண்மை. எனவே உரை செய்பவர்கள்தான் அதை கருத்து முதல்வாதத்திற்கும் பொருந்தும் வகையில் மாற்றிக்காட்ட வேண்டும் என்கிறாரா? வினீத தேவருடைய வாதம் பின்வருமாறு அமைகிறது. மாயமில்லா என்பதற்கு உண்மைக்கு பொருத்தமின்மை ஏதும் இல்லாதது, அதாவது நன்கு பொருந்துவது என்று பொருள் கொள்ள வேண்டும். மேலும் இந்த பொருத்தத்தில் மிகவும் நுட்பமான இரண்டு வித்தியாசங்களை காண வேண்டும். ஒன்று ஒரு பொருளை அடைந்து உணர்தலோடு பொருந்துவது, மற்றொன்று அறிதலுக்குரிய அதாவது கருதப்படுகிற விஷயத்திற்குரிய அதற்கு தொடர்புடைய பொருளோடு பொருந்துவது. இவற்றுள் முதலாவதே கருத்து முதல்வாதத்திற்கு ஏற்பது. ஆனால் எதிர்த்தரப்பிற்கு வந்த இரண்டுமே ஏற்கும். இவ்வளவு வாதங்களும் விடை கூறாத இரண்டு கேள்விகளை விட்டுள்ளன. ஒன்று பொருள்களே கிடையாது, எல்லாம் வெறும் கருத்துக்களே எண்ணங்களே என்று ஒரே பல்லவி பாடும் யோகாசாரர்கள் அறிவு என்பது பொருளை நேரிடையாக அடைந்து உணர்தல் என்று எவ்வாறு பேச முடியும்? இரண்டு புறத்தே பொருள் என்றும் இல்லை என்றால் அறிவு பொருளை சென்றடைய வைக்கும் என்பது எவ்வாறு? வினீத தேவர் இந்த கேள்விகளையே எழுப்பவில்லை. அப்படி இருக்க விடை எப்படி கூற இயலும்? அவர் நோக்கமெல்லாம் தர்மகீர்த்தி கூறும் பிரதத்தியத்தின் இலக்கணத்தை எப்படியாவது கருத்து முதல்வாதத்துடன் ஒத்துப்போகச் செய்ய வேண்டும் என்பதே. தன் விளக்கமுறையால் இதை செய்துவிடலாம் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் தர்மோத்தரர் வினீத தேவர் செய்யும் வாதங்களையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிடவே விரும்புகிறார். அவருக்கு தர்மகீர்த்தி பிரதத்திய பிரமாணத்தை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை விளக்கி கூறுவதில்தான் அதிக ஆர்வம் இருக்கிறது. தர்மகீர்த்தியின் பிரதத்திய இலக்கணம் கருத்து முதல்வாதத்திற்கு ஏற்றதா இல்லையா என்பது பற்றி அவ்வளவாக அவருக்கு ஆர்வம் இருக்கவில்லை. புலனறிவு சம்பந்தப்பட்ட வரையில் மாயமில்லாத என்பதற்கு எத்தகைய பொருத்தமின்மையும் இல்லாத நன்கு பொருந்தும் வகையில் உண்மையுடன் இணைதல் என்பது வினீத தேவர் தொடக்கத்திலிருந்தே தமக்குத்தாமே வைத்து கொண்டதோர் முடிவான எண்ணம். இது முற்றிலும் சிறுபிள்ளைத்தனமான எண்ணம் என்கிறார் தர்மோத்தரர். இதை சத்தாரி முகர்ஜி என்பவர் பின்வருமாறு விளக்குகிறார். உண்மையானதும் போலியல்லாத அசலானதுமான அறிவை பற்றி ஆராய்ந்து கூறும் சந்தர்ப்பத்திலிருந்தும் பிரதத்தியம் புலனறிவு என்பது அதன் வகைகளில் ஒன்று என கூறுவதிலிருந்தும் இந்த புலனறிவு உண்மைக்கு பொருந்தாததாக இருக்கக்கூடாது. ஏனெனில் அசலான அறிவு என்பது இந்த பொருத்தத்தை சுட்டுமே தவிர வேறு எதையும் சுட்டாது என்று அறிகிறோம். ஆகவே வினீத தேவர் சொல்வது வெறும் கூறியது கூறலே ஆகும். எந்த விதத்திலும் மாயமில்லாத என்பதை பொருந்துவதே என்ற பொருளில் இங்கு கொள்ளவே கூடாது. நேரிடையான பிரதித்தியம் என்பது
பொருத்தமான அறிவின் ஒரு வகையே தவிர வேறு இல்லை. அதன் சந்தர்ப்பம் ஒன்றே உண்மையுடன் அது பொருந்த போதுமானது. அதையே திரும்ப திரும்ப சொல்வது பயனற்றது. பிரதிசி இலக்கணம் கூறும் அந்த வாக்கியத்தின் பொருள், நேரடியான பிரதிசியம் என்பது மனத்தால் அமைத்து கொள்வதன்றி உண்மைக்கு நன்கு பொருந்தி வரும் வகையில் ஏற்படும் அறிவின் ஒரு வகை என்கிறார் தர்மோத்தரர். அப்படியானால் மற்றொன்றான பிரம்மையில்லாத என்று விளக்கம் தருவது யாது? இதற்கு தர்மோத்தரர் கூறும் விடை, அறிய வரும் நிஜமான பொருளுடன் ஒவ்வாமை ஏதுமின்றி ஏற்படுவது. அதாவது வாழ்வின் அனுபவபூர்வமான நோக்கத்திற்கு பயன்படும் வகையில் அமையும் பொருள். இந்த அறிவுக்கு வடமொழி தொடர் அர்த்த கிரியா சமே வஸ்து ரூபே அபிபர்சியவதம் என்பதாகும். அத்தகைய அறிவு மாயமில்லாததாக இருப்பது என்பது அறிய வரும் நிஜமான பொருளுக்கு முரண்பட்டதாக இல்லாமல் இருப்பது, மற்றும் அந்த நிஜமான பொருள் வாழ்வின் அனுபவபூர்வமான நோக்கத்திற்கு பயன்படுவதாயிருப்பது என்பதுதான். இப்படி கூறுவது நிச்சயமாக விஞ்ஞானவாதத்திற்கு எதிரானதே ஆகும். எப்படியெனில், அறிவின் கலப்பற்ற நிஜத்தன்மையை தவிர வேறு எத்தகைய பொருளும் புறத்தே கிடையாது. ஒவ்வொருவனும் ஒரு வகை மாயைக்கு, பிரம்மை போன்றவற்றிற்கு உட்பட்டு ஆட்பட்டு செயற்படுவதனால் அவன் வாழ்வில் அனுபவபூர்வமாக செய்யும் செயல்களும் பிறவும் அவனை பற்றிய வரையில்தான் அவனுக்கு மட்டுமே தொடர்புடவை என்பவையே அவர்களுடைய கொள்கை. இவ்வாறு கூறும் தர்மோத்தரருடைய எண்ணமும் போக்கும் மிக தெளிவாகவே உள்ளது. அவர் ஆர்வமெல்லாம் தர்மகீர்த்திக்கு பிரதிசியம் பற்றிய உட்கருத்து இன்னதென்று கூறுவதே தவிர, அவருடைய உட்கருத்தை திருத்தி திருப்பி எப்படியாவது அதை விஞ்ஞானவாதத்துடன் பொருத்திவிட வேண்டும் என்பதல்ல. மீண்டும் தர்மோத்தரர் கூறுவனவற்றை எடுத்துக்காட்டுவோம். பிரதிசியமான புலனறிவின் சாராம்சம் என்ன என்பது உங்களுக்கும் எனக்கும் நன்றாகவே தெரியும். பொருள்களும் எதிரே நேரிடையாக இருக்கின்றன என்று நாம் உணர்வதே அது. இது அறிவில் ஒரு வகை நேரிடையான அறிவு என்றும் பிரதிசியம் புலனறிவு என்றும் கூறும் சொற்சொடரி எல்லோருக்குமே தெரிந்த ஒன்றுதான். நமது கண் முதலிய புலன்களுக்கு அகப்படும் வகையில் நாம் அறியும் நேரிடையான அறிதலுக்குரிய பலவற்றுக்கும் நாம் அத்தொடரைத்தான் உபயோகிக்கிறோம். அந்த பொருள்கள் யாவும் நமது புலன்களுடன் தொடர்பு கொண்டவையே ஆகும். பிரம்மையல்லாத என்ற தொடரின் பொருள் யாதெனில், பொருளோடு மாறுபடாமல் வேறொன்றாயிராமல் இருக்கும் அறிவு என்பதே. ஆனால் மாயமல்லாத என்ற இரண்டாவது இலக்கணத்தையும் சேர்க்காவிட்டால் ஒரு தவறான எண்ணம் தோன்றிவிடுவதை தடுக்க இயலாமல் போய்விடும். உதாரணமாக, படகில் பிரயாணம் செய்யும் ஒருவனுக்கு கரையிலுள்ள மரங்களும் இடம்பெயர்வது போல தோன்றும் காட்சியும் இது போன்ற வேறு சில மாயமான தோற்றங்களும் கூட சரியான புலனறிவே என்று சாதிப்பவர்கள் சிலருண்டு. உண்மையாகவே அப்படி ஏற்பட்ட புலனறிவால் ஒருவன் மரத்தை அறிகிறான். ஆகவே அனுபவம் அவனுடைய புலனறிவை உண்மை என்றுதான் காட்டுகிறது. இதை தவிர்ப்பதற்காக இரண்டாவது இலக்கணத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும். அது ஒரு மாயமான பொய்த்தோற்றம், அது சரியான பிரதிசியம் இல்லை. ஆகவே மரம் நகர்வதாக தோன்றுவது தவறானது, பொய்யானது. சரி, அது பொய்யெனில் அவன் மரத்தை அறிவது எப்படி? அவன் நகரும் மரத்தை புலனறிவாக காண்பது எப்படி? அவன் மரத்தை காண்பதும் உணர்வதும் இல்லை. அதாவது, நகரும் மரங்களை அவன் நிஜமாகவே காண்கிறான் என்பது இல்லை. இடைவெளியில் தன் இடத்தை மாற்றிக்கொண்டே நகர்வது போல் தோன்றும் மரத்தின் தோற்றம் ஒரே இடத்தில் நிலையாக உள்ள மரத்தை கண்டதன் பிம்பமே தவிர வேறில்லை. ஆகவே நகரும் மரத்தைப் போல் அவனுக்கு தோற்றமளித்த பொருள் அவன் புலனறிந்த ஒன்று அல்ல. வேறு விதமாகவும் இதை சொல்லலாம். அவன் நிஜமாகவே அறிந்து உணர்ந்த மரம் நகர்வது போல தோன்றிய மரம் என்னும் பொருள் அல்ல. அதாவது, அவன் இந்த தவறான தோற்றத்திற்கு மூலமாய் எந்த பொருளையும் அறிவதில்லை. நிஜமாகவே ஒரு மரத்தை அடைந்து உணரும் போது அந்த புலனறிவு முற்றிலும் வேறான ஒரு அறிதல் என்ற செயலின் மூலமாகவே ஏற்படும். ஆகவே மாயமல்லாத என்ற இயல்பும் சேர்த்து கொள்ளப்படுவது, ஏனெனில் மாயத்தோற்றமும் பயனுள்ள செயலையே விளைவிக்கும் என்ற கருத்தை அறவே ஒதுக்கத்தான். இப்படி இந்த விவாதத்தின் போக்கு அனைத்திலுமே கருத்து முதல்வாதத்திற்கு எதிரான வேகம் தெரிகிறதே தவிர ஆதரவான நிலையை காணோம். இதையும் விட இன்னொரு முக்கியமான விஷயமும் இதில் இருக்கிறது. தர்மோத்தரர் இந்த விவாதத்தில் விஞ்ஞானவாதிகளுக்கு மிக பிடித்த சில வாதங்களுக்கும் விடை தந்து விடுகிறார். நடைமுறை வாழ்க்கையில் ஏற்படும் அறிவெல்லாமே
மாயமும் பிரம்மையும் போலத்தான் கொள்ளத்தக்கவை. ஏனென்றால் அவற்றை சாதாரணமான கண்கூடான அனுபவத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டும் திட்டவட்டமான அளவை பிரமாணம் ஏதும் உறுதியாக இல்லை என்பது விஞ்ஞானவாதிகள் கூற்று. அதை மறுப்பவர்களோ, அத்தகைய அளவை பிரமாணம் நிச்சயம் இருக்கிறது, அனுபவ வாழ்வில் நன்கு நம்புவதற்குரிய அறிவு பயனுள்ள செயலுக்கு அடிப்படையாகிறது, அதுதான் அதற்கான சான்று என்று வாதிப்பார்கள். இதற்கு விடையாக விஞ்ஞானவாதிகள் கூறுவது என்னவென்றால், அனுபவ வாழ்வில் பயனுள்ள செயலுக்கு அடிப்படையாவது மட்டுமே உண்மைக்கு சான்றாகும் நல்ல பிரமாணமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் வெளிப்படையாகவே பிரம்மை என்று தெரியும் அனுபவங்கள் கூட பயனுள்ள செயல்களுக்கு அடிப்படையாவதும் உண்டு. இது பற்றிய விரிவான மாறுபட்ட சர்ச்சைகளை பின்னால் காண்போம். இப்போதைக்கு மேலே காட்டிய விவாதத்தின் முக்கியமான விஷயம், அங்கே கருத்து முதல்வாதிகள் தம் எதிரிகளை மறுக்கக் கோரும் வாதத்தை தர்மோத்தரர் உண்மையில் மறுக்கிறார் என்பதை. மாயமான பிரம்மையான தோற்றங்களும் பொருள்களை அடைந்து உணர்வதற்கு துணை புரியும் என்று கற்பனை செய்து பேசுதல் மிகவும் மேலெழுந்த வாரியான ஒரு கருத்தை கூறுவதே ஆகும். நகர்ந்து செல்லும் மரங்களை காணும் பொய்த்தோற்றம் யாருக்கும் நிஜமான மரத்தை காட்டுவதாகாது. ஆனால் மரம் என்று ஒரு பொருளை ஒருவன் அறிந்து கொள்வது மரத்தை நேரில் கண்டதனாலான ஒரு அறிவால்தானே தவிர பிரம்மையால் அல்ல. அவன் மரத்தை நேரில் கண்டு அறிந்ததே நம்புவதற்கு உரியது, அது மாயமில்லை. இவ்வளவிற்கும் தர்மோத்தரர் எடுத்து கூறி நிறுவுவது தர்மகீர்த்தியின் கொள்கை நிலை என்றால், தர்மகீர்த்தியோ ஒரு விஞ்ஞானவாதி என்பதை ஒப்புக்கொள்வது எப்படி? இந்திய தத்துவ இயலில் நிலைத்திருப்பனமும் அழிந்தனமும் தொடரும்.